இரக்கமானவர், ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் என்ன பண்ணுவார்னா, எல்லா ஜீவாத்மாவுக்கும் அடைக்கலம் கொடுப்பார். அப்போ என்ன பண்ணுவார்னா, அப்போ பல பல பிறவிகள் சென்று பாவம் பண்ண ஜீவாத்மாவுக்கு எனக்கு ஏதாச்சும் எனக்கு கருணை கொடுங்க சிவபெருமானே ஈசனே அப்படி கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவார், சரி வா எல்லாரும் அவர் ஜாலாஞ்சலம் போவார், அப்படி கூப்பிட்டு போவார். அப்போ வந்து எந்த உயிர் வந்து தோன்ற நிலையில் இருக்கோ, ஆண் பெண் என்ன அவன் எங்கே வந்து உயிர் தோன்ற போதோ, சரி ஓகே நம்பர் 10 இருக்க சீட்டில் இருக்க ஓகே நீ இறங்கிக்கோங்க அப்புறம் போவார். நம்பர் 6 இருக்கே நீ இறங்கிக்கோ, இந்த லோரங்களை ஆக்கி இங்கே நீ போ, அங்கே நீ போ, ஓகே. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவையானது இணையும் போது அப்பா அம்மா சாதுவாக தாங்க இருக்கிறாங்க. பிள்ளை பாருங்க என்ன ஆட்டம் ஆடுது, இது எங்கேருந்து வருது, அங்கேருந்து வருது. திதி வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வேணும் என்ன சொன்னாங்க. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து கருவில் இருக்கிறாங்க. கருவில் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, சரியான வந்து என்னதுன்னா எல்லாமே அமங்கலமான சிச்சுவேஷன், எல்லாம் அமங்கலம். அதாவது வந்து ஒரு மங்களமான காரியம் கூட பார்க்கல. அதாவது வந்து மாடோடைய கனவு காண்றாங்க. மாடோடைய வயிற்றுலேருந்து என்ன வரும், அந்த இது மடியிலேருந்து என்ன வரும், பால் வரும், மில்க் வரும் தானே. ஆனால் அவங்க கனவு காண்றாங்க, ரத்தமும் வருது. ஓனாய் வந்து ஓலம் இருந்து ஊனு. பிறகு வந்து என்னன்னா எல்லாமே கருமேரங்கள் சூழ்ந்து இருக்கு. அதாவது எதுவுமே வந்து நல்ல காரியமாகவும் இல்லை, அவங்க எல்லாம் கெட்டது கெட்டதாக நினைக்கிறாங்க. அப்போ வந்து கஷ்யப்பர் சொல்கிறாரு, இதுதான் அதோட நிலைமை. ஏன்னா அசுரர்கள் உன் வயிற்றில் இருக்கிறாங்க, ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, முடிஞ்ச வரைக்கும் அந்த 10 ரெண்டு பெக்காமல் எத்தனையோ வருஷம் உள்ளுக்குள்ளே போன அடைச்சி வைக்கிறாங்க. பட் பை நேச்சுரல் இயற்கையின் சட்டத்தின்படி பிறந்து ஆகணும், ரெண்டு பேர் பிறக்கிறாங்க. பிறக்கும் போதே பல என்னது துர்நாற்றங்கள், பிறகு வந்து என்னது பிறகு ஓலம் விடுற சத்தம், இந்த மாதிரி வந்து எல்லாமே அன்ஆக்ஸ்பீஷியஸ் அமங்கலமான சத்தங்கள் கேட்குது. ரெண்டு பேருக்கு வந்துட்டாங்க, யார் இரணியாக்ஷன் என் இரணை கசிப்பு. பிறகு வந்து இரணை கசிப்போர் பற்றி நம்ம தனியாக அது தனியாக காசு இருக்குது. இன்றைக்கி இரணியாக்ஷன் பற்றி பேசுவோம். இரணியாக்ஷன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து வளர்ந்துட்டார், அவர் வந்து மிகப்பெரிய அசுரன். அவர் வந்து என்ன சொன்னார், இரணை என்ன கோல்டு ஆக்ஷன் என்னது தேடுறது, எல்லாத்தையும் தேடி தேடி போகுது. அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா கூட சண்டை இருக்குது, ஈகோ அகங்காரம் எல்லாத்தையும் நான் தான் கொங்கர் பண்ணணும். அவர் என்ன பண்ணுறாரு, நேராக ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, வராகர்கிட்ட போகிறார். சாரி வராகரை விட என்னது வருண கிட்ட போகிறார். வருணன் வந்து யார், வருணதேவன் என்ன என்ன பண்ணுறாரு, வருணதேவன் என்ன பண்ணுறாரு, மலையா, யார் சொன்னது மலைன்னு மாத்தாதி, வருணன் தண்ணி, வருணன் தண்ணியோட அதிபதி, மலைக்கு வந்து யார், இந்திரன். எஸ் அப்போ வந்து வருணன் என்ன பண்ணுறாரு, என்னது வருணன்கிட்ட போகிறாரு. வருணன் வந்துக்கிட்டு அவர் உட்காந்துருக்கிறாரு, இரணியாக்ஷன் போகிறார். போகும்போது என்ன பண்ணுறாரு, கையில் வந்து அந்த என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க கதா, அந்த கதாவை தூக்கிட்டு போகிறாரு. ஏ வருணா வா, நம்ம 1-1 சண்டை போடலாம் வா, அப்போ நீயா நானா பார்த்துடலாம், இந்த இடத்துல யார் கொங்க பண்ணுறது, யார் பாச்சதுன்னு அவர் சொல்கிறாரு. ரொம்ப அது கதை நீட்டாக போகும். அவர் சொல்கிறார், என்னால் முடியாதுப்பா, நான் வந்து வயசானவன், நீ என்ன என்கிட்ட சண்டை போடுவார, ஏ அப்போ வந்து நீ வந்து எனக்கு இனிமேல் நீ தான் என்கிட்ட அடிமை அப்படி பேசுறது. அப்போ சொல்கிறாரு வரஹர, இது வருண் என்ன பண்ணுறாரு, அழகாக ட்விஸ்ட் பண்ணுற மாற்றி, நீ என்னோட ஒருத்தர் பயங்கரமாக பல சலிக்கிறாரு, நீ அவர்கிட்ட போய் சண்டை போடு. அப்போ என்ன நடக்குது, இவர் என்ன பண்ணுறாரு அந்த நேரத்தில், என்ன பண்ணுறாரு, இவர் நிறைய அட்டுழியங்கள் செய்கிறாரு இந்த பூமியில். பூமியில் நிறைய அட்டுழியங்கள் செய்யும் போது இந்த பூமாதேவியனால் தாங்கவே முடியல. பூமாதேவி கத்துறாங்க கதறாங்க, பகவானே இதுக்கு வந்து ஒரு விடிவு காலம் இல்லையான்னு. அப்போ என்ன நடக்குது, இந்த கதையை நான் கட் பண்ணி சொல்கிறேன், பிறகு நம்ம இங்கே போகும்போது அதை ஜாயின் பண்ணும்போது தான் சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நேராக வந்து விஷ்ணு இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது வருணன் என்ன பண்ணுறாரு, சொல்லிட்டாரு விஷ்ணு கிட்ட போய் சண்டை போட்டு அங்கே வந்து ஒருத்தர் இருக்கிறார் நீ போன. அப்போ வந்து இவர் வந்து இரணியாக்ஷன் என்ன பண்ணுறாரு, நேராக அங்கே போகிறாரு. இப்போ பார்க்குறாரு பகவான் விஷ்ணு வந்து வராக ரூபத்தில் வந்து வந்து வராக ரூபத்தில் நிற்கிறாரு சண்டை போகிறதுக்கு. அப்போ ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது, பயங்கரமாக சண்டை நடக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, பூமியை வந்து தூக்குறாரு, யார் வராகர், பூமியை தூக்கிட்டு நேராக எடுத்துகிட்டு போயிட்டு அதோடய இடத்துல வைக்கிறதுக்கு போகிறாரு. ஆனால் இவர் வந்து இரணியாக்ஷன் வந்து என்ன பண்ணுறாரு, ஏ பயந்தாங்கோழி, ஏ கோழியே என்னை பயந்து ஓடுறியா, வாயா சண்டை போகிறதுக்கு வாயான கூப்பிட்றாரு. இவர் வந்து ஓடுறாரு, பண்டி ரூபத்தில் எடுத்து வேகம் ஓடுறாரு. பண்டி ஓடுறதை பார்த்துருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா, வந்தது ஏ நேஷனில் பார்த்துல. இப்போ பாருங்கள் டிவிலாம் போடுவானே, இவர் பண்டி நிற்குது அது வாரம் ஓடப்போது சொல்லுவாங்களே, பண்டி வந்து வேகமாக ஓடும், அது தூக்கிக்கிட்டு தூக்கிட்டு சீறிக்கிட்டு ஓடுறாரு. தூக்கி ஓடி நேராக போய் என்ன பண்ணுறாரு, அதோடைய கோலில் அதோடைய அதோட கேலக்சிக்குள்ளே போயிட்டு சுற்றிட்டே இருக்கும் அந்த கேலக்சியோட அது உள்ளே போட்டார். ஆனால் இவன் பின்னாடி என்ன பண்ணுறான், ஓடி தொட்டிட்டு ஓடுறான், ஓடிட்டு போயிட்டு ஏ கோலையை என்கூட வாயா சண்டை போகிறதுக்கு கூப்பிட்றான், நீ வா ஏ எல்லாமே ஒன்றையும் தான் இவன் என்கூட வா 1-1 கூப்பிட்றான். அப்போ வந்து என்ன பண்ணுறது, நேராக போயிட்டு அது போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முதல் வந்து ஹீரோ அடிவாங்க, அதுக்கப்புறம் தானே அடிக்கணும் பிறப்போ. அப்புறம் என்ன பண்ணுறது, ரெண்டு பேருக்கு சரியான சண்டை.
சண்டை நடக்குது, பெரிய யுத்தம் நடக்குது, இவர் அவர் அடிக்கிறார், அவர் அடிக்கிறாரு, எத்தனையோ 1000 வருஷங்கள் ஓடுது. அட்டி சண்டை போட்டோடனே பிறகு பகவான் வந்து என்ன பண்றாரு, இந்த இவரை இரண்டாக்ஷன் வந்து அட்டி ஒரே அட்டி அடிச்சோடனே மண்டையை வந்து ஒரே பொழந்துட்டாரு. அப்படியே வந்து கீழே உளுந்து மாண்டு போனான் இரண்டாக்ஷன். பிறகு வந்து தேவர்கள் எல்லாரும் வந்து பகவானுக்கு வந்து அந்த அந்த பூவில் வந்து மலை மாரி பேஞ்சி பகவானுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இப்படி வராகரை வந்து வராக அவதாரம் இரண்டாக்ஷனை வந்து சாவடிச்சார், ஓகேவா? ஆனால் இப்போ நம்ம இதுக்குள்ளே சில டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த படம் எடுத்துருக்குறேன். ஓகே, தெரிந்தா அது எல்லாத்தையும் தெரிந்தா? ஆனால் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். மற்ற தெரிந்தா இது எல்லாம் தெரிந்தா? ஓகே ஓகே, இது வந்து என்னதுன்னா நல்லா கேட்கணும், ஏன்னா வராகர அவதார் டீட்டெயில் தெரியணும், இது தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இதுதான் வந்து என்னதுன்னா அண்டம், இது வந்து அண்டம். அதாவது வந்து இது எங்க முதல் முதல்ல வந்து எந்த விஷ்ணு இருக்கிறாரு, காரணம் முதலுக்கு அவர்கிட்ட நிறைய பபிள்ஸ் வந்து சொல்ல அண்டங்கள் வந்து சொல்லல, அந்த ஒரு அண்டம் தான் இது. உதாரணத்துக்கு காட்டிருக்கேன், ஒரு அண்டம் வந்து இது, ஒரு அண்டம் இது, ஒரு அண்டம் இந்த மாதிரி நிறைய அண்டங்கள் வரும், ஓகேவா? இப்ப இந்த அண்டத்துல இதுதான் வந்து ரெண்டாவது விஷ்ணு வரா சொன்னா, அந்த விஷ்ணு பேர் என்னது சொல்லுங்க. ரெண்டாவது விஷ்ணு பேர் என்னது, கர்ப்பவசாய விஷ்ணு. இந்த கர்ப்பவசாய விஷ்ணு வந்து இந்த அண்டத்துல எங்க இருக்கிறாருன்னா, நல்லா தரணும், இந்த கீழே இருப்பார். அண்டம்னா வந்து கேலக்சி, வந்து கேலக்சி ஒரு பப்பிள்ஸ் கேலக்சி, ஓகேவா? ஓகே, இந்த இதான் வந்து அண்டம், ஓகேவா? இதா வந்து என்னன்னா கீழே வந்து இந்த இருக்குல்ல, ஓகே, ஏன்னா ஏன் வீடியோ நான் தெளிவு கட்டேன்னா நாளைக்கு இதுதான் வந்து வெளியே வரும். ஓகே, இந்த இந்த கீழே இருக்குல்ல இதுதான் வந்து என்னன்னா கர்ப்ப ஓஷன், அதாவது கர்ப்ப கடல். இந்த கடல் தான் படுத்துக்கிற கீழே, அதனால அது பகவான் நான் வந்து வெளியில ஒரு நிமிஷம் இதனை இதான் வந்து என்னன்னா கர்ப்ப ஓஷன் கீழே தண்ணி வந்துருக்குண்ணா, கர்ப்ப ஓஷன், ஓகேவா? இதான் வந்து என்னன்னா கர்ப்ப ஓஷன். இந்த கர்ப்ப ஓஷன்ல இங்கதான் வந்து பகவான் படுத்திருக்காரு, இங்கதான் படுத்திருக்காரு. ஓகே, இதான் வந்து ஒரு அண்டத்தை புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க எல்லா அண்டும் இதே மாதிரி தான் இருக்கும். அப்ப இங்க இங்க படுத்திருக்கிற பகவான் இவருக்கிட்டேருந்து நடுவில் கோடு போதா என்ன பிரபு நாமம் போட்டுருக்கீங்க, நடுவில் நினைச்சு நாமம் இல்லது என்ன பிரபு திணறு வச்சு புட்டு போட்டுருக்கீங்க கேட்டாங்க எங்க அம்மா, திணறு வச்சு போட்டு போடல. இது வந்து என்ன ஒன்னொன்னுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கு, சரி தெரியுதா மதி? ஓகே, அப்ப இந்த பகவான் படுத்திருக்காரு, இதான் கர்ப்ப ஓஷன் சொல்ல, இதான் கர்ப்ப ஓஷன். இதுல பகவான் படுத்திருக்கிறார்ல அவருடைய, அதுல அவருடைய தொப்புலேருந்து வரக்கூடிய அந்த தாமரப்பு தண்டு தான் அந்த நடுவில் கூடு போத, இதான் அது தாமரப்பு தண்டு, அது தாமரப்பு தண்டு. இந்த பிறகு மேல பூ மஞ்சள் அந்த பூவுமே தெரியாது, அது பூவு, ஓகேவா? இதுல வந்து இதுல வந்து இது எல்லாமே ஒரு அண்டம், இது எல்லாமே ஒரு அண்டம், இதுதான் இதான் வந்து ஒரு அண்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நடுவில் ஒரு பொட்டு இருக்குல்ல, நடுவில் ஒரு இது இருக்குல்ல, இதுதான் வந்து பூ. அதாவது பூனா வந்து என்னென்னா இந்த பூமி மட்டும் இல்லை, பூ இது எப்படி பார்க்கணுன்னா நீங்கள் பூனா பூ போட்டுக்கலாம், இது ஒரு புள்ளி வச்சு இந்த கோலம் இது போட்டுருக்கலாம், இந்த பூ வந்து என்ன இப்படி பூ, இது பூ, இதுக்குள்ளே வந்து நிறைய கிரகங்கள் கேலக்சிலாம் இருக்கும் இந்த ஒரு பூக்குள்ளே, புரியுதா? இந்த ஒரு பூக்குள்ளே ஒரு ஒரு என்னது ஒரு தட்டு மாரி, ஒரு தட்டு மாதிரி இதெல்லாமே நான் வந்து இப்படி போட்டிருக்கேன் நான், புரியுதா? நான் இப்படி போட்டிருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு தட்டு ரெண்டு தட்டு மூணு தட்டு நாலு தட்டு இந்த மாதிரி இப்படி யோசிக்கணும் நீங்கள். அப்போ இது வந்து பூ, இது வந்து பூ. அப்போ அந்த பூக்குள்ள பல கிரகங்கள் இருக்கும், ஓகே? இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் கூட பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, இது மட்டும் தெரிஞ்சுக்கிங்க, ஓகே? இது வாழ்க்கையில் எப்போ இருந்தாலும் உங்களுக்கு உதவும், இது 5-10 நிமிஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே? இது வந்து பூ. இதே போல் இந்த பூ அதுக்கு மேல வந்து என்னன்னா பூ புவக சுபக, சாரி, பூ புவக சுபக மக ஜனக தபக சத்தியம், இதான் இத பூ புவக ரெண்டாவது ரெண்டாவது எழுதிக்கங்க, பூ புவக மூணாவது என்ன சொன்ன, நாலாவது வந்து மக மகலோகம், அதாவது பூலோகம் புவர்லோகம் ஸ்வலோகம், நாலாவது மகலோகம், அஞ்சாவது ஜனலோகம், ஆறாவது வந்து என்னாதுன்னா தபலோகம், மேலாவது சத்தியலோகம். சத்தியலோகம்னா என்னதுன்னா இங்கதான் பிரம்மா இருக்கிறது, இதுதான் பிரம்மா இருக்குது, ஓகே? இதெல்லாம் வந்து என்னதுன்னா அப்பர் பிளானட்டரி சிஸ்டம், அதாவது மேல இருக்கக்கூடிய லோகங்கள்,
ஓகேவா? இப்போ இது அதான் இங்கே பேர் எழுதியிருக்கிறேன். அடுத்து இது வந்து என்னதுன்னா, இந்த பூக்கு கீழே இருக்கிறதுலாம் வந்து என்னன்னா நரகலோகங்கள். அது வந்து என்னன்னா அத்தலை வீட்டல அப்புறம் வந்து சுத்தலை, நாலாவது வந்து ரசாத்தலை, அஞ்சாவது வந்து தலாத்தலை, ஆறாவது வந்து மகாத்தலை, ஏழாவது வந்து பாதாள. ஏன் இங்க தலை 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 வருதுன்னா, தலைனா என்ன அர்த்தம்னா நரகம் சொல்லி அர்த்தம். ஆ அப்புறம் வந்து திருப்பி சொல்றேன், அத்தலை வித்தலை, மூணாவது சுத்தலை, நாலாவது வந்து ரசாத்தலை, அஞ்சாவது வந்து தலாத்தலை, ஆறாவது வந்து மகாத்தலை, ஏழாவது பாதாள. ஓகேவா? இப்ப இந்த ஏழு லோகம் வந்து பூவோட பூவோடு சேர்க்கணும், பூவோடு சேர்த்து மேல ஏழு சொர்க்க லோகங்கள். பிறகு வந்து அத்தலை, அதுக்கு பூ கீழே இது அத்தலை, அத்தலையோடு சேர்த்து கீழே எல்லாம் நரக லோகங்கள். இப்படிதான் வந்து 14 லோகங்கள் வந்து இருக்குது. ஓகேவா? இந்த மேலதான் வந்து யாருன்னா பிரம்மதேவர் இருக்கிறாரு. இதான் வந்து என்னன்னா சத்திய லோகம், பிரம்ம லோகம் சொல்லலாம். ஓகே, இப்ப இந்த வராக லீலையில எப்படி வந்து இந்த ரெண்டு வராக சொன்னல அது பத்தியும், பிறகு வந்து பூமி வந்து கீழே உழுந்து சொன்னாங்களா, அது எங்க இது உழுந்து தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நிறைய பேருக்கு அது குழப்பமாவே இருக்கும், எப்படி உழுந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு. ஓகே, கவனமா கேட்கணும். ஓகே, இப்ப நல்லா கேட்கணும். பூ பூவக சுவக சுவலோகம் பிறகு மகலோகம். இந்த மகலோகம் இருக்குல்ல, இந்த மகலோகத்திலேருந்து பிறகு வந்து இந்த கீழே கூட எல்லா லோகங்களும், அதாவது மேலே இருக்கக்கூடிய இந்த ஒன்னாவது லோகம், ரெண்டாவது லோகம், மூணாவது லோகம் தவிர்த்து, அதாவது என்னன்னா சத்தியலோகம், பிறகு வந்து தபலோகம், பிறகு வந்து ஜனலோகம். அதாவது மேலேந்து சத்தியலோகம், தபலோகம், ஜனலோகம், இந்த மூணு லோகத்தை தவிர்த்து இது கீழே கூட நாலாவதுலேருந்து ஆரம்பிச்சு, நல்லா கேட்கணும்னா நாலாவதுலேருந்து ஆரம்பிச்சு கீழே இருக்கக்கூடிய எல்லா லோகங்களும் 14 லோகம் வரைக்கும் இது எல்லாமே என்ன ஆகுனா, பிரம்மாவோடைய ஒரு பகல் முடிஞ்சோடனே இன்னொரு இரவு வரும்னு சொன்னல, இந்த பகல் பற்றி சொன்ன ஞாபகம் இருக்கா? 14 மணி மாறுவாங்க, இதெல்லாம் முடிஞ்சோடனே இதெல்லாம் எவ்வளோ நாள் நடந்துச்சோ அதே நாள் அளவுக்கு வந்து அவரோட இரவும் இருக்குன்னு. அந்த இரவுல என்ன ஆகுனா இந்த மூணு லோகத்தை தவிர்த்து, அதாவது சத்தியலோகம், தபலோகம், ஜனலோகம், இந்த மூணு லோகத்தை தவிர்த்து இந்த நாலாம் லோகத்திலேருந்து பிறகு 14 லோகத்து வரைக்கும் இது எல்லாமே தண்ணிக்குள்ளே போயிடும், தண்ணிக்குள்ள எல்லாம் போயிடும். இது வந்து முழு அழிவு கிடையாது, இது வந்து சின்ன அழிவு தான். அடுத்து பிரம்மாவோடைய அடுத்து பகல் வரும்போது இந்த இந்த மூணோடு சேர்த்து இந்த 14 கீழே பேலன்ஸ் எல்லாம் தண்ணிக்குள்ள போனுச்சேன், இது எல்லாமே திருப்பியும் வந்து பகவான் வந்து கிரியேட் பண்ணிடுவார். இந்த மாரி அழிஞ்சு அழிஞ்சு வரும். பிறகு பிரம்மாவோட 100 ஆயுசு முடிவு சொன்னிருந்தல, பிரம்மா வந்து என்னதுன்னா கிட்டத்தட்ட 100வது ஆயுசு, அதில் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பல டே நைட்டு வரும், அதில் கடைச்சி நாலு, அதில் வந்து பகல் முடிஞ்சு அதுக்கு அது இரவு வருது சொன்னல, கடைச்சி இது சொன்னல, அதில் தான் வந்து இந்த மொத்த பூமண்டலம் சத்தியலோகத்தை உட்பட்டு இந்த மொத்த அண்டமும் எல்லாமே வந்து மொத்தமாக அழியும். அதான் வந்து மகா பிரளயம் சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு பிரம்மாவுக்கு ஒவ்வொரு பகல் முடிஞ்சு இரவு வருது, அடுத்து பகல் வருது, அதில் நடக்கக்கூடியது வந்து மகா பிரளயம் இல்லை, அது வெறும் பிரளயம் மட்டும்தான். மகா பிரளயத்துக்கும் பிரளயத்துக்கும் வந்து ரெண்டு வித்தியாசம் நிறையா இருக்கு. மகா பிரளயம் வந்து பிரம்மாவோட 100 ஆயுசு முடிஞ்சோன்னு மொத்தமா இந்த மொத்தமே அழிஞ்சிரும், இதுதான் மகா பிரளயம். ஆனா வெறும் பிரளயம் என்ன அர்த்தம்னா பிரம்மாவுடைய பகல் முடிஞ்சிச்சு, அடுத்து நைட்டு வருதுல்ல, அந்த நைட்டு மட்டும் என்ன ஆகுனா இந்த இந்த மூணு தவிர்த்து இந்த மற்ற கீது எல்லாமே வந்து போயிடும், அது வெறும் பிரளயம். ஏன்னா திருப்பியும் பகல் வரப்போத இன்னும் பிரம்மாவோட ஆயுசு இருக்க, புரியுதா? ஓகே மதிஜி, புரிய குழம்புதா? வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. அப்ப இந்த வராக அவதாரம் என்ன நடக்குதுன்னா, நல்லா கேட்கணும், இதுல முதல்ல சொன்ன இந்த ஸ்வேத வராகம் இருக்குல்ல, வெள்ளை கலரோட பன்னி ரூபத்தில் வரக்கூடிய பகவான் ஸ்வேத வராகம், அது என்ன நடக்குதுன்னா இந்த நல்லா கேட்கணும், இந்த முதல் சத்தியலோகம், தப்பலோகம், ஜனலோகம் தவிர்த்து பிரம்மா நைட்ல இந்த நாலாவதுலேருந்து கீழே தண்ணிக்குள்ள சொன்னா பிரம்மாவோட நைட்ல என்ன ஆகும், இந்த நாலாவது லோகத்துல, நாலாவது என்னது மக லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு மற்ற கீழே எல்லாமே தண்ணிக்குள்ள சொன்னா, இந்த தண்ணிக்குள்ள இருக்கிறத தூக்கிட்டு வர ஆளுதான் வந்து இந்த வெள்ளை கலரு வரக ரூபம், அதாவது ஸ்வேத்த வரக ரூபம். யாருக்கு புரியல?
அதாவது தண்ணிக்குள்ள போய் போகக்கூடிய தண்ணிக்குள்ள போயிடுச்சுல அதை திருப்பி தூக்கிட்டு மேல எல்லா இடத்துலயும் கரெக்டா பிளேஸ் பண்ணக்கூடிய வேலை வந்து செய்யறது வந்து வெள்ளை கலரு வரக ரூபம், அதாவது சுவைத்த வரக ரூபம். ஓகேவா, புரியுதா? பன்னீர்செல்வம் போடுவோம் அங்கே மறக்கதா இருக்கு, என்னையா சொல்லி. ஓகே, அந்த உள்ள போனத இது வந்து இதுல வந்து இரண்டு சண்டை போடல, இதுல இரண்டே கட்சி சண்டை எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதுல வந்து கீழே போனத திருப்பி எடுத்து வைக்கிறது, கீழே போனது அணிக்குள்ள போன திருப்பி எடுத்து வைக்கிறாரு. அது வந்து ஸ்வேத்த வராக ரூபம், வெள்ளை கலரு பன்றி ரூபம், வராக ரூபம். இப்ப ரெண்டாவது ரத்த வராக ரூபம் சொல்லுங்க, சூப்பு கலர் வராரு, இப்ப சண்டை எல்லாம் போறாரு, பிக்சர் எல்லாம் பாக்குறீங்க. அந்த வராக ரூபம் என்ன நடக்குதுன்னா, இங்க பாருங்க, நான் வந்து ஒரு ஏரோ போட்டிருக்கேன், தெரியுதா? இங்க ஒரு ஏரோ போட்டிருக்கேன், இங்கேருந்து ஒரு ஏரோ போட்டு கீழே வேற தவறுதா? இப்ப இது என்னது, இது பூ. ஓகே, கீழே வந்து அத்தல வெத்தல தலாத்தல ரசத்தல மகத்தல பாதாள. இது வந்து என்னதுன்னா, இது பாதாளோகம். அதாவது பாதாளோகம் எப்படி இருக்கும்னா, ரொம்ப அசிங்கமா துர்நாற்றமாக ரொம்ப இதெல்லாம், இதெல்லாம் நரகலோகம். அதாவது ஒரு பாதாளனா பாதாளத்துக்குள்ள பல குலோகங்கள் இருக்கும், அதுல எல்லாமே வந்து தண்ணி அசிங்கமா இந்த மாதிரி நிறைய வந்து நரகலோகம். அது ரொம்ப ரொம்ப நரகலோகம். அப்ப என்ன மனுஷனாமதி, கேளுங்க, கவனம் கேளுங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த பூமியோடைய பூமாதேவி வந்து பிரார்த்தனை பண்றாங்க சொன்னல, அதாவது இரணேஷன் பண்ற அட்டுலியம் தாங்க முடியல. அப்ப இரணேஷன் இந்த பூலோகத்துல இருந்து அட்டுலியம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப பூமாதேவி, இந்த பூமாதேவி என்ன பண்ற, நடுவில் இருக்கிற பூமாதேவி என்ன பண்றா, அவங்களால இவனுடைய அட்டுலியம் தாங்க முடியல. அவங்க ரொம்ப வந்து பல பாவங்களை செய்யறான் இந்த இரணேஷன். அதனால என்ன பண்ணாங்க, அவங்களோட இந்த பாவ மூட்டி அவங்களால சுமக்க முடியல இந்த பூமாதேவினால. பூமாதேவி என்ன பண்றாங்க, அவங்க அவங்களுடைய பொசிஷன்ல இருந்து நல்லா கேட்கணும், அவங்க அவங்களுடைய இடத்துல இருந்தே நேரா வெளியாகி கீழே உழுவுறாங்க, நேரா கீழே பாதாள உதவி உழுறாங்க, டுபா டுபீர்னு. புரியுதா? இவங்க மட்டும் தான் போறாங்க, மத்த யாரும் போல. ஏன்னா இரணேஷன் பண்ற அட்டுணி அந்த மாதிரி, அவங்களால அவங்க பாவத்தை தாங்க முடியல. இவங்க நேரா போய் இந்த கீழே உழுந்தோடனே இந்த இடத்துல பூலோகம் மிஷி காணா போயிடுச்சு. இப்ப பிரம்மதேவர் வந்து படைக்கிறதுக்கு வந்து மனுக்கள் அனுப்பும்போது மனுனால படைக்க முடியலங்க, எங்கயா பூமியை காண பூலோகத்தை காணணும். அப்ப என்ன நினைச்சு, இந்த கீழே உழுந்தது வந்து எடுத்து வர்றதுக்காக தோன்றவர் ரெண்டாவது வராக வரவு தான் ரத்த வராக ரூபம். அப்ப இங்க வந்து ரொம்ப நாஸ்டி, இங்க வந்து ரொம்ப வந்து அழுக்கான இடம். அப்ப இந்த இடத்துல உள்ள போச்சு, அந்த கீழே அந்த கடலுக்குள்ள கீழே போச்சு. இந்த ஓஷனுக்குல, இந்த ஓஷனுக்கு இந்த நரகலோகம், இதுக்குள்ள கீழே அட்டில மண்ணுக்குள்ள போச்சு, தண்ணியும் தாண்டி கடந்து உள்ள போச்சு. அவன் அங்க போய் வச்சுட்டான், யாரு இந்த பண்ண இரண்டாக்ஷன் பண்ண அட்டுலியனால இந்த பூமி கீழே உழுந்து உள்ள போச்சு. அப்ப தண்ணிக்குள்ள பூந்தி இந்த இடத்துல இந்த இந்த இடத்துல போயிருந்த பாதாளோகத்துல போயிட்டு துர்நாட்டுல போயிட்டு உள்ள போடி கிளறி எடுத்து தூக்கிட்ட வந்து வைக்கிற அந்த நபர் தான் யாருன்னா, ரத்த வராக ரூபம். இந்த ரூபம் ரெண்டு வராக ரூபம் வித்தியாசம் தெரியுதா? இது இன்னைக்கு நிறைய பேர் புதுசா இருக்கும் நிறைய பேருக்கு இன்னைக்கு. அப்ப ஸ்வேத்த வராக ரூபம் வந்து பிரம்மாவுடைய இரவுல மூழ்கி போன இந்த பூலோகத்தை திருப்பி தூக்கிட்டு வந்து வைக்கிறாரு. அது வெள்ள கலர் பன்றி ரூபம். ரத்த வராக ரூப சோப்புக்கள வந்து இரணேஷன் பண்ண அட்டுலியத்துல அட்டுலியினால இந்த பூமி தன்னுடைய இடத்துல கீழே உளுந்துருச்சு. அதை திருப்பி தூக்கிட்டு வருதுக்காக அவதாரம் எடுத்துவதுதான் இந்த வராக ரூபம். இவர் எப்படி வந்தாருன்னா, பிரம்மாவுடைய சூன்னு தும்புவார், அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு இது வந்து இங்கே உழுவும், ஒரு சின்ன பண்டிக்குட்டி. அவர் டக்கு டக்குட்டு பொருசாகி அதுக்கப்புறம் தான் அவர் வராக ரூபம் எடுப்பார். பகவான் வந்து எல்லா நேரத்துலையும் எங்க வேணாலும் அவர் வந்து அவதாரம் பண்ண முடியும். அவர் வந்து இப்படிப்பட்ட அவர் பன்றியா வந்ததுனால அவர் பன்றி, நீங்க என்ன பண்டி வச்சு கும்பிடுங்க அப்படி இல்லை. இது என்ன மாதிரியான வராக ரூபம், இது வந்து பக்தர்களையும் பூமாதேவி காப்பாத்து வந்த வராக ரூபம். முடிச்சிருவோம், 5 நிமிஷம் முடிச்சிடறேன். அப்போ பக்தர்களை காக்க வந்த வராக ரூபம், இது வந்து பகவான் வந்து எந்த சூழ்நிலையில என்ன மாதிரி அவதாரம் இருக்குன்னு அவர் முடிவு பண்ணுவாரு. அதாவது மீனா வருவாரு, ஆமையா வருவாரு, பன்றியா வருவாரு, பாதி மனச பாசிங்கும் வருவாரு, அவர் என்ன வேணும். ஏன்னா அவர் பகவான், அவர்கிட்ட எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது, அவர் எப்போ வேணா வருவார், எப்படி வேணா வருவார். அப்ப கீழே வந்து தோண்டி எடுக்கிறதுக்காக வந்த பகவான் தான் வராக ரூபம். அப்ப இந்த வராகர் வந்து இந்த பூமாதேவியை தூக்கி வரும்போது பூமாதேவியும் இவரும் டச் பண்ணனால, ஒன்னா இருந்தனால டச் பண்றல, அவங்க ரெண்டு பேருக்கும் பூமாதேவிக்கும் வராகதேவிக்கும் பிறந்தவர் தான் யாரு, பௌமாசூரன். அதாவது நரகாசுரன், பௌமாசுரன் சொல்லக்கூடிய நரகாசுரன். அவன் வந்து கடவுளுடைய பகவானோட பையன், ஆனா தகாத சகவாசம், தீய சகவாசம். பூமாதேவிக்கும் வராகதேவிக்கும்
அப்போ ரெண்டு பேர் பிறந்ததான் இந்த பௌமாசுரன். அப்போ என்ன ஆயிடுச்சு, அவன் வந்து தகால் சகவாசம் வச்சதுனால அவன் வந்து அசுரனாக ஆயிட்டான். கடவுளோட பயனாக இருந்தாலும் இந்த கதி தான், ஓகேவா? அப்போ இது இது புரியுதா? ஏதோ ஒரு அளவுக்கு புரியுது பிரபு. ஓகே, அப்போ இந்த கிளாஸ் ஒரு கன்க்ளூஷன், அதாவது அதில் தான் இங்கே போட்டிருப்பேன் இந்த கலியுகத்தை வந்து கன்க்ளூஷன்லாம் இதில் போட்டிருக்கேன். இது நம்ம டைம் இல்லை, மெயினாக வந்து இதை இதை புரிஞ்சுக்கங்க. எங்கேருந்து வந்து எங்கே விழுந்துச்சு பிறகு வந்து வெள்ளை கலர் சுவைத்த வர ரூபம் எங்கேருந்து எடுத்து வர, அது புரியுதா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது நிறைய பேருக்கு கிளியராக ஆகவே ஆகாது, ரொம்ப குழம்பு. எங்கேருந்து விழுந்துச்சு பூமி? இந்த பூமி விழுந்துச்சா? இந்த பூமி இல்லை, இந்த பூலோகம், இந்த கேலக்ஸி தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. இந்த தட்டை தூக்கிக்கிட்டு இந்த பூவோட தட்டை தூக்கிட்டு கீழே போய் கீழே விழுந்துருச்சு. ஆ, நம்ம அந்த காலத்து கூட அப்போலாம் சீடி சீடி விற்கிறதுக்கு வந்து இந்த ரேக் வாங்கியிருப்பாங்க, சீடி விற்கிறதுக்கு. இப்போ சீடி இல்லை, அப்போ சீடியோட ஒரு ஒரே ஒரு சீடி பார்த்து எப்பயாச்சும் பார்த்தீங்கன்னா வீட்டில் நடக்கும், ஒரு சீடி மட்டும் கீழே விழுந்து கிடக்கும், இல்லை சைடில் பின்னாடி வந்து நடக்கும். அந்தமாரி நினச்சிக்கோங்க, அந்த ஒரு ஒரு இடம் வந்து ஒரு தட்டு அப்படி வெளியாகி கீழே விழுந்துருச்சு. அப்போ இதை காப்பாற்ற வராக இருக்கும் வர, அப்படிப்பட்ட வராக ரூபருடைய கருணையும் ஆசீர்வாதமும் நம்மளுக்கு இருந்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து பக்தியில் முன்னேறலாம். அது எப்படின்னு இந்த தத்துவம் என்னன்னா, எப்படி இந்த கீழே கடந்த இந்த சேத்துல இந்த நாஸ்தியான இடத்துல இருந்து பூமியை தூக்கிட்டு மேலே வராரோ, அதே போல பக்தர்கள் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பிறப்பு இறப்பு முதுமை நோய் இந்த மாதிரி சாதாரண இந்த இந்த சாக்கடையில் இருக்கணும். நம்ம நம்மளை தூக்கிக்கிட்டு பக்தி பாதைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய வேலை இந்த வராக ரூபருடைய வேலை. அதான் இந்த வராக ரூபருடைய தத்துவம் அதுதான். நம்ம எந்த நிலையில இருந்தாலும் நம்மளை தூக்கிக்கிட்டு மேலே கொண்டு வருவார். ஜெய் ஸ்ரீ வராக தேவகி, ஜெய் ஸ்ரீ பாகவத கந்தராதி கி, கௌர பிரம்மணத்தே. ஓகேவா?